வணக்கம் சார். நீங்கள் விழுப்புரம் மெகா சயின்ஸ் ஃபெஸ்டிவல் வந்திருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள் சார். நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கெடார்பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம். இங்கே கெடார்பள்ளியிலிருந்து மொத்தம் 350 மேற்பட்ட மாணவர்கள் 4 வாகனங்களில், அதே போல் 10 ஆசிரியர்களுக்கு மேற்பட்ட வந்திருக்கிறோம். இந்த தெய்வானம்மல் காலேஜில் நாங்கள் உள்ளே நுழைந்த போதே எங்களை வரவேற்ற விதம் மிகவும் அருமையாக இருந்தது. அது மட்டும் இல்லை, ஆசிரியர்களை மட்டும் இல்லாமல் பிள்ளைகளுக்கும் குளிர்பானம்லாம் கொடுத்து அவர்களை முதல்ல மனமகிழ்ச்சியோடு அந்த எக்ஸிபிஷனை நல்ல முறையில் அவர்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம். வணக்கம் சார். வணக்கம். நீங்கள் விழுப்புரம் மெகா சயின்ஸ் ஃபெஸ்டிவல் வந்திருக்கீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி கெடார்பள்ளியிலிருந்து வந்திருக்கிறோம். மொத்தம் 350 மேற்பட்ட மாணவர்களும் 13 ஆசிரியர்களும் 5 பேருந்துகளில் இங்கே வந்தோம். இங்கே வந்த முதல்ல நுழைந்த போதே எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு மிகுந்த சிறப்பாக இருந்தது. அந்த மாணவர்களுக்கு குளிர்பானத்தை கொடுத்து வரவேற்பு கொடுத்தாங்க, அது மிக சிறப்பாக இருந்தது. அதை சாப்பிட்டு விட்டு மாணவர்கள் எல்லாம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக போய் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், அதே போல் அந்த உணவு, அந்த நியூட்ரிஷஸ், அந்த ஃபேஷன் டெக்னாலஜி, இவற்றை சார்ந்த எல்லாமே மிக அருமையாக அமைச்சிருக்கிறாங்க. அதை வந்து எக்ஸ்பிளேஷனேஷன் பார்த்திங்கன்னா மிக சிறப்பாக கொடுக்குறாங்க. இப்போ அந்த இயற்பியல் கண்காட்சியில் போய் பார்த்தோம், அந்த இயற்பியல் கண்காட்சியில் மாணவர்களுக்கு பயனுள்ள ஒரு காரியங்கள் எல்லாம் எதிர்காலத்தில் அவர்கள் எவ்வாறு சிந்திக்க வேண்டும், எவ்வாறு நாளைக்கு அவர்களை வாழ்க்கையில் பயன்படுத்த மேல் படிப்புக்கு எப்படிலாம் உதவும் என்பதையெல்லாம் சிறப்பாக அங்கே விளக்கியிருக்கிறாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா அந்த ஃபேஷன் டெக்னாலஜியில் பழைய துணிமணிகளை கொண்டு அவங்க உருவாக்கிய விதம் பார்த்திங்கன்னா மிக அருமையாக ஒரு இருக்கிறது. இதெல்லாம் இந்த காலத்து மாணவர்கள் இப்போது பார்க்குற போது அவர்கள் எதிர்காலத்தில் ஃபேஷன் டெக்னாலஜியில் இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி அவர்கள் மனதில் உருவாகக்கூடிய அளவுக்கு, சிந்தனையை தூண்டக்கூடிய அளவுக்கு அவர்கள் நல்ல ஒரு சிறப்பான ஒரு விளக்கங்களை கொடுத்துருந்தாங்க, அமைச்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்தது அந்த குளோபல் பார்த்திங்கன்னா, அதாவது அந்த உள்ள இது உள்ள போனீங்கன்னா நம்ம பழங்காலத்தில் இருந்த அந்த டைனோசர் விலங்கு, அந்த எரிமலை உருவாகிற விதம், இதையெல்லாம் மாணவர்கள் தத்துரூபமாக இப்பொழுது அப்படி நேரடியாக கண்களில் அந்த 3D டைமென்ஷனில் கொண்டாந்து அதை காண்பித்திருக்கிறாங்க. அதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கிறது. இது வந்து மாணவர்களுக்கு மிக பயனுள்ளது. ஏடா அவருடைய பழங்காலத்தில் எப்படி இந்த பூமி உண்டானது, அதுலேருந்து இந்த டைனோசர் மிருகங்கள்லாம் இன்றைக்கி இருக்குதா இல்லையா, இந்த எரிமலை எப்படி வெடிக்கிறது, இதெல்லாம் அவர்கள் பார்க்கிற போது மிக சிறப்பான ஒரு அமைப்பு, நல்லா அமைச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த வேதியியல் இதுலேயும் மற்ற எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொன்றும் மிக சிறப்பாக அமைச்சு அவர்கள் மாணவர்களுக்கு நல்ல பயனுள்ள வகையில் நிறுத்தி நிதானமாக ஒவ்வொரு பிள்ளைகள் கேட்கிற சந்தேகங்களுக்கெல்லாம் தெளிவாக விளக்கங்கள் கொடுக்கிற பிள்ளைகள் அங்கே அமைத்து இருந்தாங்க. அவர்களுக்கு எங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். இதே போல் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கண்காட்சியில் எங்களுடைய பிள்ளைகள் கலந்து கொள்ள நாங்கள் விருப்பப்படுறோம். இதற்கு இந்த நிர்வாகம் இதே போல் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் இந்த கண்காட்சியானது இன்னும் பல நாட்கள் இருக்கிற போது இந்த விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலிருந்தும் மாணவர்கள் வந்து பங்கு பெறுகிற போது இந்த விழுப்புரம் மாவட்டம் நாளை எதிர்காலத்தில், இப்பொழுதுதான் நம்ம இந்த ஏழுமலை பாலிடெக்னிக்லேருந்து சந்திராயன் 3 என்ற அந்த இது உருவாவதற்கு உருவான ஒரு விழுப்புரத்தை சேர்ந்த ஒரு அப்போ அந்த வீரமுத்து என்பவர் அவர் பார்த்தீங்கன்னா உருவானார், இந்த பாலிடெக்னிக்ல தான் உருவாகி இருக்கிறார். அவர் அந்த அளவுக்கு இங்கே திறமையை வளர்த்து கொடுத்துருக்குறாங்க. அவருக்கு அவருடைய இதை வைத்து கொண்டு நம்ம எதிர்காலத்தில் மாணவர்கள் அவரை போல நானும் உருவாக வேண்டும். இன்றைக்கு பார்த்திங்கன்னா அப்துல் கலாமினுடைய நினைவினால் இந்த நாளில் அவர்களுக்கு அந்த அறிவியல் சாதனங்கள், அறிவியல் காரியங்கள், அறிவியலினுடைய நிகழ்ச்சிகள் எல்லாமே எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை உண்டாக்குற அளவுக்கு இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கண்காட்சி அமைத்த இந்த பாலிடெக்னிக் நிர்வாகத்துக்கும் இந்த நிர்வாகத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்கள் அனைவருக்கும் மாணவர்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒவ்வொரு ஆண்டும் அமைக்கும் போது எங்கள் பள்ளிக்கு நீங்கள் இன்னும் இதே போன்று வரவேற்பு கொடுக்க வேண்டும். எங்கள் பள்ளி மாணவர்கள் அதிகம் பேர் பங்கு பெறுகிற போது எங்கள் கெடார் பள்ளியிலிருந்து ஒரு அறிவியல் விஞ்ஞானி உருவாவதற்கு இது ஒரு காரணமாக இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.